சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் குரூப் டூ ப்ரிப்பரேஷனில் பயங்கர ப்ரிப்பரேஷனோட பயங்கர பயத்தோட பதட்டத்தோடு இருப்பீங்க. எக்ஸாம்னால நம்ம எல்லாரும் நெருங்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். செகண்ட் திங், எல்லாரும் பயம் வேண்டாம் பயம் வேண்டாம்னு சொன்னாலும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை வந்து விட்டுருங்க. இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. ஒரு லாங் டேஸ்க்கு அப்புறம், இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நிறைய போஸ்டிங்கோடு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ காட்ஸ் கிரேஸ், உங்களுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு எக்ஸாம் வந்திருக்கு. இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட ப்ரிப்பரேஷன்ஸ், நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வரக்கூடிய ஒரு டைமு, ஒரு ப்ரெஷியஸான டைம் இது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த பயம் பதட்டம் எல்லாத்தையும் விட்டுடலாம். இவ்வளோ நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அதுவே போதும். எல்லாத்தையும் ரீகால் மட்டும் பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டர் எது எங்கே அப்படிங்கிறத ஒரு டூ டேஸ் முன்னாடி நல்லா தெளிவாக அந்த லோக்காலிட்டியில் உள்ளவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டூ டேஸ் பிஃபோரே உங்களுக்கு அந்த லோக்காலிட்டிக்கு நீங்கள் எப்படி போகணும், எந்த பஸ்ஸில் போகணும், எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கிளம்புனா அங்கே போக முடியும், அதெல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு டே பிஃபோர் எக்ஸாம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட், வேறு என்ன வேணும், ஐடி ப்ரூஃப் எதுவும் எடுத்து வைக்கணுமா, அது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் சென்டருக்கு 1 hour பிஃபோர் நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மார்னிங் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பி போங்க. எந்த பயமும் இல்லாமல், எந்த பதட்டமும் இல்லாமல் எக்ஸாம் போட ஆரம்பிங்க. ஷேட் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக ஷேட் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் நீங்கள் வச்சுருப்பீங்க. நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் போட்டிருப்பீங்க, நிறைய ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணி மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் போட்டிருப்பீங்க. லாஸ்ட் டைமில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது எதையாவது கேட்டுட்டு புதுசாக ஒரு ஷேடிங் ஸ்டைலையோ இல்லை புதுசாக, சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, கண்டினியூஸாக ஒரு 5 questions போட்டுட்டு ஷேட் பண்ணுவீங்க. சில பேருக்கு ஒரு கொஷினாக பார்த்து பார்த்து ஷேட் பண்ணுவீங்க. நீங்கள் எதுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்களோ, நீங்கள் எந்த ஸ்டைலில் அடாப்ட் பண்ணீங்களோ அதை உங்கள் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக எதையாவது ஒன்று அடாப்ட் பண்ண வேண்டாம், புதுசாக எதையும் இப்போ படிக்க வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணிவிட்டு தைரியமாக நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தென் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துலையே உட்காந்து அதை எதையுமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அப்படிலாம் இல்லாமல் நல்லபடியாக ரிலாக்ஸாக வீட்டுக்கு வாங்க. ஒரு 2-3 days நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மெயின்ஸோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் நல்லா படித்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, நெக்ஸ்ட்டு அது நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கு டைம் கம்மியாக இருக்கும், அதனால் ரிசல்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம். நான் மார்க் எப்படி இருப்பேன் அது எதையுமே யோசிக்க வேண்டாம். யோசிக்காமல் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல பைபிள் வேர்ஸ் உண்டு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ், உங்களோட எஃபர்ட்ஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. கடவுள் கரெக்டான டைமில் அதோட ஃப்ரூட்டை உங்களுக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எக்ஸாம் எழுத போங்க. பி ஸ்டில், பி காம். இந்த லாஸ்ட் டேஸில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியோட ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் டைம் இது. ஸோ இந்த டேஸில் நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல், ரொம்ப பதட்டப்படாமல், அமைதியாக உங்களோட நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததை ரீகால் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக போய் எக்ஸாம் எழுத போங்க. அகெயின் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நீங்கள் எல்லாருமே மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போக அடுத்தடுத்த ஸ்டேஜஸை வந்து க்ராஸ் பண்ண என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ வெரி வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வேகன்சி டிஎன்பிசி சைட்லேருந்து நமக்கு வந்திருந்துச்சு. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்குது உண்மைதான், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உழைப்புகள் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இத்தனை டெஸ்டர்ஸ் உங்களுக்கான முடிஞ்சிருந்துச்சு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா போர் வர்றது வருதா வரலையா அப்படின்றதுக்கான ஒரு பயம் இருக்கலாம், ஆனால் போர்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போர் பண்ணணும், எப்படி வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதை பற்றி பயப்பட வேணாம். இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போருக்கு தயாராகிட்டீங்க. கடைசி இந்த லாஸ்ட் 1 week பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நேராக பெண்ணை தூக்கிட்டு என்ன பண்ணிடலாம், போருக்கு கிளம்பிடலாம். பயப்படாதீங்க, போன டைம் கொடுத்ததை விட நல்ல வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒவ்வொருத்தரும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே நான் மெயின்ஸ் எக்ஸாம் அப்போ சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா போட்ட உழைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீணாக போகாது. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற உண்மையான ஊதியம் உங்கள் கைக்கு வந்தே சேரும். அதனால் பயப்படாமல் துணிஞ்சு அடிங்க, நமக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்கும்.
தேங்க்ஸ். வணக்கம் மாணவர்களே, கடந்த 2 வாரங்களாகாமல் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் அடுத்தடுத்து தள்ளிப்பிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து எனது ஒரு பயங்கர நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, அது குரூப் 2 அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன். வேகன்சி பார்த்திங்கன்னா இருக்கிறத விட இத்தனை வருஷ காலங்களில் வந்ததில் இந்த குரூப் 2 தான் எனது நல்ல ஒரு வேகன்சி, நல்ல அதிகமான ஒரு ரெக்யூர்மெண்ட். குரூப் 2 ஏ மற்றும் குரூப் 2 ரெண்டையும் சேர்த்து மிக்க பண்ணி நம்மளுக்கு எனது 5000 மேலே போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுவே எனது நல்ல ஒரு இதுதான் சரிங்களா. ஸோ 2 வருடம் என்னது நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறோம், கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஜாப் கண்டிப்பாக அடிக்கணும் சரிங்களா. எந்த ஒரு பயமும் வேண்டாம், பதற்றமும் வேண்டாம், நல்லா பண்ணுங்கள் சரிங்களா. நல்லா பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளோட சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா. இன்னும் 1 வாரம்லாம் இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு சரிங்களா. பயம் வேண்டாம், பதற்றம் வேண்டாம் சரிங்களா. எதுக்குமே எனக்கு பயப்படக்கூடாது, முதல்ல நல்ல தயாராகுங்க சரிங்களா. படித்ததை மட்டும் எனக்கு ரீகால் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா. எக்ஸாம் முந்தினாலும் எனக்கு நம்மளுக்கு வந்து தேவையான அனைத்துமே எனது எடுத்து வச்சுக்கிடுங்க. என்னென்ன தேவை, ஹால் டிக்கெட்டு, அதுக்கான பேனா எல்லாமே அனைத்து மெட்டீரியல் எனது எக்ஸாம் முதனாலே எனது எடுத்து வச்சுக்கிடுங்க. அடுத்து வந்து சென்டர் எனக்கு முதனாலே எனக்கு நம்ம பார்த்துக்கிடுங்க, எங்கே சென்டர் போட்டிருக்கிறாங்க, எப்படி போட்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி எனக்கு அந்த வந்து பார்த்துக்கிடுங்க. எக்ஸாம் எழுதுற அன்றைக்கி காலையில் நல்லா எனது ஃப்ரெஷ்ஷாக போவாங்க, ஒரு பயத்தோடு போகாதீங்க சரிங்களா. நம்ம கண்டிப்பாக எனது நம்மளோட உழைப்பு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் சரிங்களா. அதனால் அதை பற்றி எனக்கு ஒரி பண்ணவே ஒரி பண்ணாதீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் இருக்குது, ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு எனது அடுத்து மெயின்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் முக்கியமான பயப்படாதீங்க, பயம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு தேவையே இல்லை. பயம் வந்துட்டு வந்து ஒரு தேவையில்லாது சரிங்களா. எக்ஸாம் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறோம், கண்டிப்பாக அதை வந்து நம்மளால் வெற்றி பெற முடியும் சரிங்களா. அதை மட்டும் என் மைண்டில் வச்சுக்கிடுங்க. நம்மளை விட எனது இதுக்கு தகுதியான இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. நம்ம தான் எனது அதுக்கு வந்துட்டு குவாலிஃபைடான ஒரு ஆள், நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஐக்கன், நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாட்டிங்க எப்போவுமே நல்லா மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ். எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அந்த 3 மணி நேரம் தான் நம்மளுக்கு வந்துட்டு கை கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் சரிங்களா. 3 மணி நேரத்தில் எவ்வளோக்குள்ள வந்துட்டு உங்களை வந்துட்டு பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வந்துட்டு 100 கொஸ்டின் இருக்குது, ஜிகேயில் வந்துட்டு 75 இருக்குது, மேக்ஸ் சீரிஸ்னு எனக்கு 20 இருக்குது சரிங்களா. அதில் வந்துட்டு கொஸ்டின் நல்லா வாசிங்க, கொஸ்டின் முதல்ல கொஸ்டின் அனலைஸ் பண்ண அப்படிங்க சரிங்களா. எவ்வளோ நீங்கள் டெஸ்ட் போட்டிருந்தீங்களோ அது நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் வந்துட்டு விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது என்ன கேட்டிருக்கிறாங்க, சரியானது கேட்டிருக்கிறாங்களா, தவறானது கேட்டிருக்கிறாங்களா, பொருத்தமானது கேட்டிருக்காங்களா, பொருத்தமில்லாத கேட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டு அதில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஸ்டினில் ஷேடிங்கே பண்ணணும், ஓஎம்ஆரில் ஷேடிங் பண்ணணும் சரிங்களா. நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கணும் சரிங்களா. என்ன அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேர்லெஸ், அதை படிச்சிருந்து கேர்லெஸ் மட்டும் வரவே கூடாது. அது தவறான கொஸ்டின் தெரியல அப்படின்னா கொஸ்டின் தவறான பண்ணிட்டு பிரச்சனை இல்லை, படித்த கொஸ்டின் எனக்கு தவறு பண்ணிடக்கூடாது. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு எனது மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிடக்கூடாது சரிங்களா. படித்த கொஸ்டினை தெளிவாக கரெக்டாக வாசித்து அதில் வந்துட்டு எனது கரெக்டாக பண்ணுங்க சரிங்களா. என்ன கேட்டுக்கிறாங்க, சரியானது கேட்டுக்கிறாங்களா, தவறானது கேட்டுக்கிறாங்களா, இல்லை பொருத்தம் இல்லாத கேட்டுக்கிறாங்களா எனது கரெக்டாக வாசித்து அதுக்கான என்ன முறையை வந்துட்டு எனது அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. கேர்லெஸ் மட்டும் எனது வரவே கூடாது நம்மளுக்கு வந்துட்டு. எந்த காலத்து கொண்டு எனக்கு கேர்லெஸ் வந்துட்டு எவ்வளோ குறைக்கணுமோ கேர்லெஸ் வந்துட்டு குறைச்சிருங்க சரிங்களா. ஸோ வந்துட்டு பயப்படாதீங்க, நல்லா பண்ணுங்க சரிங்களா. ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லை, ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் இருக்குது, அடுத்து இன்டர்வியூ இருக்குது, அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு எனது எடுத்து இருக்குது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் உடனே எனது நீங்கள் வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. அடுத்து நீங்கள் வந்துட்டு மெயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. மெயின் ஸ்டார்ட் பண்ணி உங்களை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா. கட்டாகும்னு சொல்லி எக்ஸாம் முன்னாடி எனக்கு கட்டாக பற்றிலாம் நீங்கள் வந்துட்டு அதை பற்றி யோசிக்காங்க சரிங்களா. கட்டாக நல்லா பண்ணுங்க, நம்மளால் எவ்வளோ உழைப்பை கொடுக்க முடியுமோ இவனால் உழைச்சிருக்குங்க. நம்ம கண்டிப்பாக உழைச்சிருக்கோம், 2 வருஷம் உழைச்சிருக்கிறோம். அந்த உழைப்புக்கான பலன் எனக்கு கட்டாயம் நம்மளுக்கு நம்மளை தேடி வரும் சரிங்களா. உழைப்பு வந்துட்டு ஒரு நாளும் மீன் போகாது சரிங்களா. முயற்சி ப்ளஸ் பயிற்சி ப்ளஸ் எனது வெற்றி சரிங்களா. 3 கண்டிப்பாக நம்ம வெற்றி, முயற்சியும் பயிற்சியும் கூட பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி நம்மளை கண்டிப்பாக தேடியே வரும். அதனால் எந்த ஒரு பயமும் வேண்டாம், எக்ஸாம் நல்லாவே பண்ணுங்கள், எந்த ஒரு பயமும் வேண்டாம், பதற்றம் வேண்டாம் சரிங்களா. எல்லாமே நல்லா பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து ப்ரிலிம்ஸ் நல்லாவே முடிங்க, அடுத்து மெயின்ஸில் பார்ப்போம். அனைத்து மாணவர்களும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்க, நல்லா பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அனைவருக்கும் வணக்கம். வர 21ஆம் தேதி எக்ஸாமை ஃபேஸ் பண்ண எல்லோரும் ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தேர்வு, ஒவ்வொரு குடும்பத்தோட எதிர்பார்ப்பு அப்படின்னே இதை சொல்லலாம். நம்மளோட 2 வருஷ உழைப்பும் இதில் தான் நமக்கு தெரிய வரப்போகுது. ஒவ்வொரு குடும்பமும் நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, 6000 பேருக்கு தான் வேலை கொடுக்க போகிறாங்க. நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றது இந்த நம்பர் ரேஷியோலே நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 2 வருஷத்தில் நம்ம என்ன படித்தோமோ அதை இந்த 1 வாரம் மட்டும் கரெக்டாக ரிவைஸ் பண்ணாலே கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தயவுசெய்து படித்த எதையும் ரிவைஸ் பண்ண மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட் ரிவிஷன், 1 வாரம் தான் இருக்குது. எவ்வளோ படித்தோமோ என்னெல்லாம் படித்தோமோ அத்தனையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. எப்போவுமே ஒரு திருக்குறளோடு தான் நம்ம கிளாஸையும் ஆரம்பிப்போம் முடிப்போம், அதே போல் தான் இங்கேயும்.
செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். எக்ஸாம் ஹாலில் போய் எதெல்லாம் செய்யக்கூடாதோ தயவு செய்து அதை செஞ்சிடாதீங்க. ஹால் டிக்கெட்டு பிளாக் பென்னு எடுத்துகிட்டு போகும்போது தேவைப்படுதுன்றக்காக வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தயவு செய்து காலுக்கு கீழே வாட்டர் கேனை வச்சு பழகிக்கோங்க. டேபிள்லையோ பெஞ்சிலையோ வச்சுட்டு மற்றவங்க ஓயமாருக்கும் தண்ணியை கொட்டி விடுற மாதிரியான வேலைகள் எல்லாம் நம்மளும் செஞ்சிடக்கூடாது, நம்மளுக்கு மற்றவங்களும் செஞ்சிடக்கூடாது. அதில் நம்ம கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். நம்ம செய்கிறது யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம செய்கிறத சிறப்பாக செய்யணும் அப்படின்றனால படித்த விஷயத்த திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்கள். இந்த ஒரு வாரத்தில் உங்களால் எவ்வளோ ரிவைஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ ரீகால் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் ரீகால் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. தைரியமாக போய் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்கள். எல்லோரும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு போங்க. நல்லா சாப்பிட சொன்னாங்க, பொங்கல் பூரியெல்லாம் உள்ளே தள்ளிட்டு போகிறாங்க. அளவோடு சாப்பிட்டுட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹால்குள்ளே போய் உட்காருங்க. ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் எழுதுங்க. 200 கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரியலன்னா அதிலே ஹோல்டு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி போய் 200 அந்த 3 மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு 2 தடவையாவது போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து நம்மளால ஈஸியாக ஃபேஸ் பண்ணி வெளியில் வர முடியும். தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் கண்டிப்பாக பின்னாடி உள்ள ஏதாவது ஒரு கேள்வி கூட லிங்க் இருக்கும். ஸோ தமிழில் ஒரு கேள்விக்கு பதில் தெரியலை அப்படின்ற பட்சத்தில் ஏதோ 50-50 ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டின் போயிருங்க. 100 கொஸ்டினையும் முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் இருக்க 100 கொஸ்டினையும் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ண கொஸ்டின்கான ஆன்சர் வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பருக்குள்ளே லிங்காக இருக்கும். அதனால் கவனமாக தமிழில் ஷேட் பண்ணும்போது பண்ணணும். முதல் கொஸ்டின் பார்த்தோன்னே ஈஸியாக இருக்குது, கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம லெத்தாஜிக்கலாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் நம்ம ரொம்ப கவனமாக ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் நம்ம நார்மலான ஆட்டிடியூடில் ஆன்சர் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். அதனால் ஓஎம்ஆர் டெஸ்ட்டு தயவுசெய்து ஓஎம்ஆரில் மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்க. வேறு மாற்று வழிகள் எதுவுமே கிடையாது. அதனால் ஓஎம்ஆர் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப வீட்டில் வச்சு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, தைரியமாக போய் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் முட்டி முட்டி படிச்சுட்டு கடைசி நேரத்துலேயும் முட்டுறேன் அப்படின்ட்டு நைட்டெல்லாம் படிச்சுட்டு காலையில் எக்ஸாம் ஹாலில் போய் தூங்குற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் தேவையான ரெஸ்ட் எடுங்க, தேவையான அளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப படித்த பாடங்களை படிங்க. ஆன்சர் தெரியாத கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்லேயே போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரே நேரத்தில் ஆன்சர் பண்ணணும்னு இல்லை, 200 கொஸ்டினும் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த 200 கொஸ்டின் தான் நமக்கு கரெக்டான போட்டியாளர். நீ யார் அப்படின்னு உனக்கு காட்டக்கூடியது அந்த 200 கொஸ்டின் தான். எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே அந்த குழந்தையோட படிப்பு மட்டும்தான். ஒவ்வொரு அம்மாவும் என்ன வச்சுருக்க அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டால் சொல்கிறது என் பிள்ளைய படிக்க வச்சுருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்மளை நம்பி போட்டுக்கிறாங்க. நம்ம குடும்பத்தோட மொத்த நம்பிக்கையும் நம்மளாக இருக்கிறோம். ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இந்த ஒரு வாரத்தில் கையில் வரப்போகுது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மளுக்கு முக்கியம், ஒவ்வொரு கால் மார்க்கும் நம்மளுக்கு முக்கியம், ஒவ்வொரு அரை மார்க்கும் முக்கியம் அப்படின்ற வகையில் எல்லாத்தையும் தயவுசெய்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. என்ன படிச்சிங்களோ அதை மறுபடி படிங்க. இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் படித்த எதையும் மிஸ் பண்ணாமல் திரும்ப ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போனாலே உங்களால் ஆவரேஜாக 160 அபோவ் போட முடியும். தெளிவாக எழுதுங்க, பயப்படாமல் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.